सकना भवतु सकनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः। முதலில் நேற்று நாம் சிந்தித்த கருத்துக்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய சிந்தனையை துவங்கலாம். மனிதன் மாற்றத்திற்கு உட்பட்டவன். மாறுதல் என்பது மனிதனுக்கு அமைந்துள்ள சிறப்பு இயல்பு. மற்ற மிருகங்களுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ளுதல் என்பது இயலாது. ஆனால் மனிதன் மனதிலும் அறிவிலும் முழுமையாக மாறி அமைய முடியும். அதனால்தான் ஒரு மனிதனை மாற்றுவதற்காக நாம் உபதேசத்தை செய்கின்றோம். ஒரு கால் ஒரு மனிதனுடைய குணம் அல்லது அவனுடைய தன்மை மாற்ற முடியாததாக இருந்தால் உபதேசம் செய்வதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சிலருக்கு நாம் உபதேசம் செய்து அவர்கள் அதை கேட்டு மாறவில்லை என்றால் நாம் என்ன சொல்வோம்? நான் அவனிடம் சொல்லி பார்த்தேன், அவன் மாறவில்லை, ஆகவே இனி சொல்ல மாட்டேன் என்று சொல்வோம். மாறுதல் என்பது மனிதனிடம் இருக்கின்ற இயற்கை என்ற கருத்தை பார்த்தோம். இனி அடுத்ததாக நாம் சிந்தித்தது, இந்த மாற்றத்திற்கு அடிப்படையான மூல காரணம் என்ன என்றால் அறிவு என்று பார்த்தோம். அறிவுதான் ஒருவனுடைய மாற்றத்திற்கு காரணம். மேலோட்டமாக அறிவு மாற்றத்திற்கு காரணம் என்று நமக்கு தெரியாத போதிலும் அறிவே அனைத்து மாற்றத்திற்கும் விதையாக இருக்கின்றது. அதனால்தான் நாம் பார்த்தோம், மனிதனுடைய முதல் கடமை சரியான அறிவை அடைதல் என்று பார்த்தோம். இனி அடுத்ததாக நாம் பார்த்தது, எப்படி அறிவானது படிப்படியாக மாற்றத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நிச்சயிக்கும் என்று பார்த்தோம். ஆகவே அறிவை நாம் அடைவது முதல் கடமை என்று பார்த்து, பிறகு கர்ம யோகம் என்ற சொல்லினுடைய பொருளுக்கு வந்தோம். கர்ம என்றால் என்ன, யோகம் என்றால் என்ன என்ற விசாரத்திற்கு வந்து, கர்ம என்பதற்கு நம்முடைய உடல், நம்முடைய சொல் வாக், நம்முடைய மனம், இந்த மூன்று நிலையிலிருந்தும் உற்பத்தியாகின்ற செயல்களை கர்ம என்று பார்த்தோம். யோகம் என்பது சாதனை. நம்மிடமிருந்து வருகின்ற செயல்களை சாதனையாக பயன்படுத்துதல் கர்ம யோகம் என்று பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து, கர்மமானது செயலானது பொதுவாக எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, செயலினுடைய தன்மை என்ன என்று வரும்பொழுது, நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும் சாதனம் கர்ம என்று பார்த்தோம். இச்சா பூர்த்தி சாதனம் கர்ம. நம்ம மனசில் ஆசை இருந்தால் அந்த ஆசை நம்மை செயலில் தூண்டும். ஆசை இல்லை என்றால் செயலில் தூண்டுவதற்கு யாரும் இல்லை. ஆகவேதான்
காம கர்ம ஹேதுகு என்று சொல்வார்கள். ஆசையானது செயலுக்கு காரணம். இப்படிப்பட்ட செயலுக்கு காரணமாக இருக்கின்ற ஆசை, அந்த ஆசையை பூர்த்தி செய்ய நாம் கர்மத்தை பயன்படுத்தி வருகின்றோம். நம் மனதில் ஒரு ஆசை இருக்கின்றது, அதை நீக்குவதற்காக செயலை பயன்படுத்தி வருகின்றோம். ஒரு பொருளை கடையிலிருந்து வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. நாம் என்ன செய்கின்றோம்? அந்த கடைக்கு சென்று அந்த பொருளை வாங்கி வருகின்றோம். ஆனால் என்ன நேரிடுகிறது என்றால், மனதிலுள்ள ஒரு ஆசையை நீக்குவதற்காக கடைக்கு சென்று பொருளை வாங்கி வரும் பொழுது இனி ஒன்றும் நிகழ்ந்து விடுகிறது. ஒரு பொருளை கையில் வாங்கி வருகின்றோம், கடையில் இருக்கின்ற வேறு ஒரு 10 பொருள்களை மனதில் சுமந்து வருகின்றோம். இதனுடைய பொருள் என்ன என்றால், கடைக்கு சென்று அந்த பொருளை வாங்கும் பொழுது ஒரு ஆசை நீங்குகிறது, 10 ஆசை உற்பத்தி ஆகின்றது. ஆகவே கர்மத்தினுடைய இனியொரு சுபாவம் ஆசையை வளர்த்தல். செயல் செய்ய செய்ய அந்த செயல் நம்முடைய விருப்பை வளர்க்கின்றது. கடைக்கு போகாமையே இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒரு பொருள் மட்டும் நம்மிடம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்பொழுது 10 பொருள் இல்லை என்ற நிலையை இந்த செயலானது செய்து விட்டது. இப்போ கர்மத்தினுடைய தன்மை என்னவென்றால், ஆசையை பூர்த்தி செய்கின்ற செயல், இந்த செயல் ஒரு ஆசையை பூர்த்தி செய்யும் பொழுது 10 ஆசைகள் செயலினால் உற்பத்தி ஆகின்றது. ஆகவே கர்ம நமக்கு மனதில் விருப்பு வெறுப்பு என்பதை கொடுத்து நம்மை பந்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்று கர்மத்தினுடைய ஸ்வபாவம் பந்தகத்துவம் என்பதை நாம் பார்த்தோம். எப்படி பந்தப்படுத்துகிறது? விருப்பு வெறுப்புக்களை நமக்கு கொடுத்து மனதை பழு ஆக்குகின்றது. விருப்பு வெறுப்பு இல்லாத மனம் லைட் மைண்டு, வெயிட் இல்லாத பழு இல்லாத மனம். விருப்பு வெறுப்புக்களை நம்முடைய மனம் சுமக்கும் பொழுது நம்மால் அதை தாங்க முடிவதில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்து வருகின்றது. இதற்கு காரணம் என்ன என்றால், செயல்கள், நாம் செய்கின்ற செயல்கள். அது எப்படி சக்கரமாக நம்மை பந்தப்படுத்தியது என்பதையும் பார்த்து முடித்தோம். இனி மேற்கொண்டு, கர்மமானது செயலானது நம்மை பந்தப்படுத்துகிறது, அப்படி என்றால் இந்த விருப்பு வெறுப்பை நீக்குவது எப்படி? மனதில் சென்றுள்ள விருப்பு வெறுப்பை எப்படி நீக்குதல் என்ற கேள்வி வரும்பொழுது, கர்மத்தை கர்ம யோகமாக செய்யும் பொழுது அதே கர்மமானது விருப்பு வெறுப்பை நீக்க உதவி செய்கின்றது என்றவரை நாம் நேற்று பார்த்து முடித்தோம். இனி மேற்கொண்டு நம்முடைய சிந்தனையை இன்று துவங்கலாம். கர்மத்தினுடைய முதல் தன்மை ஆசையை நிறைவேற்றும் சாதனம். கர்மத்தினுடைய இரண்டாவது தன்மை ஆசையை உற்பத்தி செய்து விருப்பு வெறுப்பை வளர்க்கும் சாதனம். இனி கர்மத்தினுடைய மூன்றாவது தன்மை இந்த விருப்பு வெறுப்பை நீக்குவதும் செயலினுடைய சுபாவம். கர்மத்துக்கு அந்த சக்தி இருக்கின்றது. எந்த சக்தி என்றால், எந்த செயல்கள் நம்முடைய விருப்பு வெறுப்புகளையெல்லாம் அதிகப்படுத்தியதோ அதே கர்மம்தான் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை நீக்குவதற்கும் சாதனையாக இருக்கின்றது. உண்மையில் கர்மத்தை தவிர வேறு சாதனைகள் கிடையாது. எத்தனையோ சாதனை இருக்குது, அதில் கர்மம் ஒரு சாதனை என்று கூறவில்லை. வேறு சாதனை கிடையாது. கர்மம் என்ன கொடுத்ததோ அதை நீக்குவதற்கு
கர்மம்தான் சாதனை. அது எப்படி என்றால், நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உதாகரணம், நம்முடைய காலில் முள் தைத்து விட்டால் அந்த முள்ளை நீக்க நாம் என்ன செய்கின்றோம், வேறொரு முள்ளை பயன்படுத்துகின்றோம். இது ஒரு முக்கியமான நியாயம். முல்லை முள்ளால் தான் கிளைந்தாக வேண்டும். இப்போ ஏற்கனவே ஒரு முள் காலுக்குள்ளே போயிடுது, மீண்டும் ஒரு முள்ளை எடுத்து காலில் ஏன் குத்துகிறாய் என்று கேட்டால், அது மீண்டும் குத்துவதற்கல்ல, ஏற்கனவே உள்ளே இருந்த முள்ளை நீக்குவதற்கு. இவ்விதம் கர்மத்தை நாம் கர்ம யோகமாக செய்யும் பொழுது அதே கர்மம் கர்மத்துக்கு முன் யோகமாக செய்வதற்கு முன் என்ன பலனை கொடுத்ததோ அதற்கு விபரீதமான பலனை கொடுக்கின்றது. சங்கரர் வேறு ஒரு உதாகரணம் கொடுக்கின்றார். பொதுவாக நம்முடைய உடலுக்கு தயிரானது நல்லது அல்லவா, மோர் தான் நல்லதாம். ஆகவே அவர் சொல்கிறார், தயிரை உட்கொண்டால் உடலுக்கு நோய் வரும் நல்லதல்ல, ஆனால் அதே தயிரில் சர்க்கரையை கலந்து விட்டால் அது நமக்கு மருந்தாக அல்லது உடலுக்கு நல்லது செய்கின்றது, அதுபோல என்ற உதாகரணத்தை கொடுக்கின்றார். இப்போ சங்கரர் வாழ்ந்த காலத்திலேயே லசி போன்ற உணவுகள் இருந்து வந்தது. இப்போ என்ன சொல்கின்றார், எந்த ஒரு பதார்த்தம் நோயை கொடுக்குமோ அதில் சில மாற்றங்களை செய்யும் பொழுது நோயை நீக்கும் சாதனையாக அமைகின்றது. இது கர்மத்தினுடைய சுபாவம். இப்போ செயலை, நம்மிடமிருந்து உற்பத்தியாகின்ற செயலை எப்படி செய்தால், எவ்விதத்தில் பந்தத்தை கொடுக்கின்ற கர்மத்தை பந்தத்திலிருந்து நீக்க, பந்தத்திலிருந்து நீக்கும் கர்மமாக சாதனையாக மாற்றுதல் என்பதுதான் கர்ம யோக விசாரம். இப்போ கர்ம யோகம் என்றால் எந்த செயல்கள், கர்ம என்றால் செயல்கள், எந்த செயல்கள் நம்மை பந்தப்படுத்தி கொண்டிருந்ததோ, பந்தம் என்றால் மனதில் விருப்பு வெறுப்பை கொடுத்து கொண்டிருந்ததோ, அதே செயலை எந்த விதத்தில் செய்தால் விருப்பு வெறுப்பை நம்மிடமிருந்து நீக்கி மனதை தூய்மைப்படுத்துமோ அந்த சாதனை தான் கர்ம யோகம். இப்போ இதுவரை கர்மத்தினுடைய சில சுபாவம், கர்ம யோகம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இப்பொழுது மீண்டும் கர்ம யோகத்தினுடைய பிரயோஜனம் என்ன என்று பார்க்க வேண்டும். இதில் பிரயோஜனத்தில் பல கருத்துக்கள் இருக்கின்றது. ஆரம்பத்திலேயே இதை நாம் பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், எந்த ஒன்றை நாம் வாங்குவதற்கு முன் முதலில் நம்முடைய மனம் எதை நோக்கும், இதனால் என்ன பிரயோஜனம். எந்த ஒரு சேல்ஸ்மேன் வியாபாரியே என்ன செய்வார்கள், அதனுடைய பிரயோஜனத்தை சொல்லித்தான் அந்த ப்ராடக்டையே நமக்கு காட்டுவார்கள். அப்படித்தான் சாஸ்திரத்திலும் ஒரு தத்துவத்தை உபதேசிக்கும் முன் இதனுடைய அறிவுக்கு இவ்வளவு பலன் இருக்கின்றது என்று நமக்கு காட்டும். ஆகவே இப்பொழுது என்ன செய்கின்றோம், கர்மயோகப்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று சுருக்கமாக பார்த்து இனி கர்மயோகத்திற்குள் செல்லப் போகின்றோம். கர்மயோகத்தினுடைய பலன் என்ன என்றால், ஏற்கனவே நாம் பார்த்த முதல் பிரயோஜனம், மனதில் இருக்கின்ற விருப்பு வெறுப்புகள் குறையும் நீங்கும். முழுமையாக நீங்கி விடாது, அதற்கு இனியொன்று வந்தாக வேண்டும், ஆனால் அதனுடைய வேகம் அதனுடைய பலுவானது குறையும். இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால், நம்முடைய மனதை நாமே சுமக்க முடியாத அளவு உள்ளே விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றது. இளம் வயதில் மனதுக்கு ஒரு திருடம் இருக்கும், எதை வேணாலும் சுமக்கலாம், அந்த சமயத்தில் விருப்பு வெறுப்போ குறைவாக இருக்கு. வயது ஆக ஆக என்னாகின்றது, உடலும் தளர்ந்து விடுகிறது மனதும் தளர்ந்து விடுகிறது.
ஆனால் பாரமானது ஏறிக்கொண்டே போகின்றது. வயது ஆக ஆக விருப்பு வெறுப்புக்கள் அதிகமாகின்றது. மனதையும் சுமக்க முடியவில்லை, உடலையும் சுமக்க முடியவில்லை. இப்போ எந்த வாழ்க்கை இன்பகரமாக ஆரம்பித்தோமோ, காரணம் என்ன, ஒவ்வொரு பிறந்த நாளையும் எவ்வளவு உற்சாகமாக கொண்டாடினோமோ, வயது ஆக ஆக ஒவ்வொரு பிறந்த நாளிலும் நாம் துக்கப்படுகின்றோம், ஏன் பிறந்தோம் என்கின்ற சோதனைக்கு உள்ளாகின்றோம். இப்படி இருக்கின்ற ராகத்வேஷத்தை நீக்கும் சாதனை தான் கர்மயோகத்தினுடைய முதல் பலன். அது எப்படி நீக்குகின்றது, எது கர்மயோகம், எப்படி கர்மயோகம் செய்தால் எப்படி நீங்குகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கப் போகின்றோம். இனி கர்மயோகத்தினுடைய இரண்டாவது பிரயோஜனம், எல்லா மனிதர்களுக்கும் நாம் நேற்று பார்த்தது போல் அறிவை நாடும் உணர்வு, அறியும் சக்தி இருக்கின்றது. அந்த அறிவை நாம் மூன்று என்று பார்த்தோம். தன்னை பற்றிய அறிவு, தர்மா தர்ம அறிவு, பிறகு உண்மை பொய் என்ற அறிவுன்னு பார்த்தோம். இந்த எது உண்மை எது பொய் என்கின்ற அறிவு இருக்கின்றதல்லவா, இந்த அறிவானது மோகத்தினால், மயக்கத்தினால் அல்லது மாயையினால் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த நாய் கதையில் பார்த்தோம், ஒரு முறை பொய் என்று தெரிந்துவிட்டால் அது செல்வதில்லை, பல முறை இது பொய் என்று தெரிந்தும் நம்முடைய மனது அது பின்னே செல்கின்றது. காரணம் என்ன, மனதில் கூடியுள்ள மோகம், இது உண்மை இது பொய் என்கின்ற விவேக சக்தி இருந்தும் அந்த விவேகம் மறைக்கப்பட்டுள்ளது. கர்மயோகத்தினுடைய பலன் உண்மை எது பொய் எது என்று அறியும் சக்தி உற்பத்தியாகவில்லை, வெளிப்படுகின்றது. இப்போ விவேக சக்தி, இதுதான் உண்மை, இதுதான் நான் நாட வேண்டும், இது உண்மையல்ல, இதை நான் தவிர்க்க வேண்டும் என்கின்ற அறிவானது கர்மயோகத்தில்தான் உற்பத்தி ஆகும். கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய பலன்தான் உற்பத்தி ஆகும். ஒரு கால் ஒருவனுக்கு 20 வயதிலேயே இந்த ஞானம் வந்துவிட்டது, உற்பத்தி ஆகிறது என்றால் அவன் என்ன கர்மயோகம் செய்தான் என்ற கேள்வி வரும்பொழுது சாஸ்திரம் கூறுகின்றது, இப்படி உற்பத்தி ஆயிருக்க வேண்டுமென்றால் இவன் கர்மயோகம் செய்து புண்ணியத்தை அடைந்திருக்க வேண்டும், அவன் முன்பிறவியிலாவது இதை செய்திருப்பான், அதனுடைய பலன் இப்பொழுது வருகின்றது என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே கர்மயோகப்படி வாழ்ந்தால்தான் முதலில் மனதில் இருக்கின்ற விருப்பு வெறுப்பு போகி, பிறகு இது நிலையானது இது நிலையற்றது என்ற அறிவானது தோன்றும், அறிவானது உற்பத்தி ஆகும். புத்தருக்கு ஒரு பிணத்தை பார்த்தவுடன் நிலையற்றது என்ற அறிவு வந்தது. நாமும் எவ்வளவு பிணத்தை பார்த்திருப்போம், ஆனால் ஏன் வரவில்லை என்றால், அந்த நேரத்தில் அவர் எவ்வளவோ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் வெளிப்பட்டு அது ஒரு சூழ்நிலையாக அவரை மாற்றியது. புத்தருக்கு அது டேர்னிங் பாயிண்ட், திருப்பும் திசை. நமக்கு எவ்வளவோ டேர்னிங் பாயிண்ட் வருகிறது. ஒருவர் சொன்னார், நமக்கு வர்ற டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் நம்ம டேர்ன் பண்ணிடுறோமா, வருகின்ற சூழ்நிலைகளையெல்லாம் நாம் திருப்பி விடுகின்றோம். காரணம் என்ன என்றால், கர்மயோக வாழ்க்கை நாம் மேற்கொள்ளவில்லை. இப்போ கர்மயோக வாழ்க்கையினுடைய பலன் அறிவு உற்பத்தி. என்ன அறிவுனா, எப்படி வியாபாரம் பண்ணுறது, பணம் சம்பாதிக்கிறோங்கிற அறிவல்ல, எது உண்மை எது பொய் என்ற அறிவானது தோன்றும். இது கர்மயோகத்தினுடைய இரண்டாவது பலன். இப்படி கர்மயோகத்துக்கு பல பிரயோஜனங்கள் இருக்கின்றது, அவைகளையெல்லாம் பிறகு பார்க்கலாம். இந்த இரண்டு முக்கிய பிரயோஜனம், கர்மயோகத்தினுடைய பிரயோஜனத்தையே 10 மணி நேரம் வேணாலும் பேசலாம், அவ்வளவு பிரயோஜனம் கர்மயோகத்திற்கு இருக்கின்றது. இனி நாம் செல்ல வேண்டிய இடம், கர்மயோகம் என்றால் என்ன, கர்மயோகம் என்றால் என்ன என்று தெரிந்து
அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் நம்மால் அடையப்படும். இனி நாம் கர்மயோகத்திற்குள் நுழைகின்றோம். கர்மயோகம் என்பது எந்தெந்த செயல்களை பற்றிய விசாரம். பலவிதமான செயல்கள் நாம் பார்க்க போகின்றோம், பலவிதமான கர்மங்களை நாம் பார்க்க போகின்றோம். அது எப்படி என்றால், நாம் செய்கின்ற அன்றாட செயல்களை சில செயல்களை கடமைகள் என்று சொல்லலாம், சில செயல்கள் கடமை அல்ல. டெலிவிஷன் பார்க்குறதோ, வாக்கிங் போகிறதோ, அல்லது சினிமாவுக்கு போகிறதோ நம்முடைய கடமை அல்ல. அது கடமைக்கு அப்பாற்பட்டு நம்முடைய விருப்பத்தினால் செய்யப்படுகின்ற செயல்கள். அப்படி நம்மிடமிருந்து வருகின்ற சில செயல்கள் கடமைகளாக இருக்கின்றன, சில செயல்கள் காமிய கர்மமாக இருக்கின்றது. காமிய கர்மம்னா விரும்பி செய்வது, அதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு விதமான பிரதிபந்தமோ பிரதிபலனோ கிடையாது, நமக்கு சாய்ஸ் இருக்கு, செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். அப்படி சில செயல்கள். இப்போ சில சமயங்களில் நமக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வருகின்றது, அதை தாங்க முடியவில்லை என்று நாம் இறைவனிடம் சென்று பிரார்த்தனை செய்து சில பிராயச்சித்தத்தை செய்கின்றோம். அப்படி பிராயச்சித்தமாக நம்மிடமிருந்து சில கர்மங்கள் உற்பத்தியாகின்றது. இவ்விதம் பலவிதமான செயல்கள் நம்மிடம் உற்பத்தி ஆகின்றது. பிறகு பெரியவர்கள் கூறுகிறார்கள், இந்த செயலை நீ செய்யக்கூடாது, சாஸ்திரம் சில கர்மத்தை நீ செய்யக்கூடாது என்று சில கர்மத்தை நிஷேதம் செய்கின்றது. அதை நிஷித்த கர்ம என்று சொல்லப்படுகிறது. சுராம் ந பிபேத், இது வேத வாக்கியம். சுராம் ந பிபேத் என்றால் மது அருந்தாதே, இப்படிப்பட்ட சில செயல்களில் ஈடுபடாதே என்று நம்முடைய செயல்களை விதவிதமாக பிரிக்கப்படுகின்றது. அதை பற்றிய ஆராய்ச்சி கர்மயோகத்தினுடைய ஒரு அங்கம். இப்போ கர்மயோகம் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கர்மம்னா என்னன்னு. கர்மம் என்றால் உடலிலிருந்து உற்பத்தியாகின்ற செயல்கள். அந்த செயல்களை பலதாக பிரித்து ஒவ்வொரு செயலை பற்றியும் இது என்ன செயல், இது என்ன செயல் என்று பிரித்தல். அவைகளெல்லாம் நாம் பிரித்து பார்க்க போகின்றோம். அது முதல் விசாரம். இப்போ கர்மயோகத்தில் அமைந்துள்ள முதல் அங்கம் என்னென்ன செயல்கள் என்பது. இனி கர்மயோகத்தில் அமைந்துள்ள இரண்டாவது அம்சம் என்றால் என்னவென்றால், செயல்களை நாம் செய்யும் பொழுது அந்த செயலை செய்பவனை சாஸ்திரம் கர்த்தா என்று அழைக்கின்றது. கர்த்தா என்றால் செயல் செய்பவன், செயலை மேற்கொள்பவன். நமக்கு விதவிதமான செயல்கள் வருகின்றது, அந்த செயல் செய்யும் பொழுது நாம் கர்த்தாவாக ஆகின்றோம். காரணம் என்ன, நான் தான் இதை செய்கிறேன், நான் இதை செய்கின்றேன் என்று நாம் கூறுகிறோம். இப்போ எந்த ஒரு செயல் நம்மிடமிருந்து தோன்றியதற்கு பிறகு நான் செய்தேன் என்று சொல்கிறோமோ அப்பொழுது கர்த்தா, செயல் செய்பவன். பிறகு நாம் கர்த்தாவாக மட்டும் இல்லை, பல சமயங்களில் நாம் செயலினுடைய விளைவை அனுபவிக்கின்றோம். நாம் செயல் செய்திருப்போம் அல்லது பிரயோஜனத்தை நாம் வாங்குவோம், அப்பொழுது நாம் செயலினுடைய பலனை அனுபவிக்கும் பொழுது அந்த பலனை அனுபவிப்பவனை போக்தா என்று அழைக்கப்படுகிறது. இப்போ கர்த்தா என்றால் செயல் செய்பவன், போக்தா என்றால் செயலினுடைய பலனை அனுபவிப்பவன். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், பேசுதல் என்பதற்கு நான் கர்த்தா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், கேட்டல் என்ற அடிப்படையில் நீங்கள் போக்தா,
போக்தா என்றால் அனுபவிக்கிறீர்கள், கர்த்தா என்றால் செயல் செய்பவன். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்ததிலிருந்து உறங்கும் வரை அல்லது உறங்கும் பொழுதும் கூட நாம் கர்த்தாவாக இருப்போம் அல்லது போக்தாவாக இருப்போம். இந்த ரெண்டு ரோல் தான் நமக்கு இருந்துகிட்ருக்கும். ஒன்றா கர்த்தாவாக இருப்போம், ஒன்றா சமையல் செஞ்சிட்ருப்போம், இல்லை சாப்பாடை சாப்பிட்ருப்போம். இப்போ சமையல் செய்வது கர்த்தா, அதை சாப்பிடுவது போக்தா. இவ்விதம் நம்மிடமிருந்து செயல் வரும்பொழுது நாம் கர்த்தா, செயலை அனுபவிக்கும் பொழுது போக்தா. ஒரு வார்த்தையை பேசும் பொழுது கர்த்தா, அவர் அதற்கு எதிர்த்து திருப்பி பேசுறத நம்ம கேட்டோம்னா போக்தா. இப்படி கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருந்து வருகின்றோம். இந்த கர்மயோகத்தில் என்ன பேசப்படுகிறது? நீ கர்த்தாவாக இருக்கும் பொழுது உனக்கு எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு பாவனை இருக்க வேண்டும், நீ கர்த்தாவாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பாவனையில் நீ கர்த்தாவாக இருக்க வேண்டும், நீ போக்தாவாக இருக்கும் பொழுது உனக்கு இருக்க வேண்டிய பாவனை என்ன, என்ன மனநிலையில் நீ செயல் செய்ய வேண்டும், என்ன மனநிலையில் செயலினுடைய பலனை நீ வாங்க வேண்டும் என்று கர்மயோகத்தினுடைய முக்கிய அங்கமே கர்த்தாவாக இருக்கும் பொழுது என்ன ஆட்டிடியூட் உனக்கு இருக்க வேண்டும், போக்தாவாக இருக்கும் பொழுது உனக்கு என்ன ஆட்டிடியூட் பாவனை இருக்க வேண்டும் என்ற விசாரம்தான். இப்போ எது கர்மயோகம்? கர்மயோகத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? முதல்ல நம்மிடமிருந்து வருகின்ற செயல்களை பிரிக்க போகிறோம். என்னென்ன செயல்கள், என்ன செயல் நாம் செய்தாலும் சில விதமான பிரித்து சொல்ல போகிறோம். அந்தந்த செயல்களில் நீ எப்படி கர்த்தாவாக இருக்கணும், எப்படி போக்தாவாக இருக்கணும். சந்நியாசம் என்பது எந்த கர்மத்தையும் செய்யாமல் இருக்குதல், அதை நம்ம பேசலை. கர்மத்தை செய்யறோம், அந்த கர்மத்தை செய்யும் பொழுது உன்னுடைய கர்த்திருத்துவம் எப்படி இருக்கணும், போக்திருத்துவம் எப்படி இருக்க வேண்டும். இதுதான் கர்மயோக விசாரம். இந்த கர்மயோகத்தில் ரெண்டு அங்கம் இருக்கின்றது. நம்ம இந்த மூணு கருத்து பார்த்தோம், என்னென்ன செயல்கள், கர்த்தாவாக இருத்தல், போக்தாவாக இருத்தல். இதில் என்னென்ன செயல்கள் என்ற விசாரம் ஒன்று இருக்கிறது. அப்படி பல செயல்களை பார்க்க போகிறோம். நம்முடைய கடமைகள் ஒரு லிஸ்டில் வரப்போகுது. அதை வந்து பகவான் கீதையில் நியதம் கர்ம என்று சொல்ல போகிறார். பிறகு இனியொரு லிஸ்ட்டு சில விதமான செயல்கள் காமிய கர்மன்னு சொல்ல போகிறார். இப்படி பல விதமாக செயல்களை பிரிக்கிறோம். அப்பொழுது ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு விதமான செயல்களிலும் நீ எப்படி கர்த்தாவாக செயல்பட வேண்டும், ஒவ்வொரு விதமான செயலினுடைய பலனை அனுபவிக்கும் பொழுது எப்படி போக்தாவாக இருக்க வேண்டும். நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம், கர்மயோகம்னா செயலை செஞ்சுட்டு பலனையே எதிர்பார்க்காம அல்லது பலனையே வாங்காமல் இருத்தல் என்று. அப்படி அல்ல, செயல் செய்தால் பலனை வாங்காமல் இருக்க முடியாது, பலனை வாங்கித்தான் ஆகணும். நல்லது பண்ணுனா நல்ல பலனை வாங்கித்தான் ஆகணும், விருப்பம் இருக்கோ இல்லையோ. தீய செயல் செய்தால் அதனுடைய பலனை வாங்கித்தான் ஆகணும், இது நியதி. ஒரு செயல் நம்மிடம் இருந்து வெளிப்பட்டு விட்டால் கண்டிப்பாக அதனுடைய பலன் நம்மை நோக்கி வரும். இப்பொழுது எப்படி நம்மிடமிருந்து செயல் வெளிப்பட வேண்டும், அதனுடைய பலன் வரும்பொழுது எப்படி வாங்க வேண்டும் என்ற ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூடுனா பாவனை. ஆகவே கர்மயோகத்தில் முக்கியமாக பங்கெடுப்பது நம்முடைய பாவனை. ஆகவேதான் கீதையில் பகவான் கர்மயோகத்திற்கு புத்தி யோகம் என்ற பெயர் கொடுக்கிறார். கர்மயோகத்துக்கே இனியொரு பெயர் புத்தி யோகம். புத்தி யோகம் என்றால் இந்த செயலில் அதிக மாற்றம் கிடையாது. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோமோ அதைத்தான் செய்கிறோம்.
ஆனால் பாவனையில் மாற்றம், ஆட்டிடியூடில் தான் மாற்றமே தவிர, நம்ம கர்மயோகம்னு சொல்லி நீங்கள் இதன் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய வேண்டாம், புதுசாக போய் ஏதோ செய்யுங்கன்னு சாஸ்திரம் சொல்லலை. நம்ம என்ன அன்றாட செய்கிறோமோ அதையே சாஸ்திரம் செய்ய சொல்லுது, எதை மாற்ற சொல்லுது, ஆட்டிடியூட் பாவனையை மாற்ற சொல்கின்றது. ஆகவே முக்கியமாக கர்மயோகத்தில் இடம் பெறுகின்ற அம்சம் எப்படிப்பட்ட பாவனையில் என்ன செய்ய வேண்டும், நான் கர்த்தாவாக செயல்பட வேண்டும், எப்படிப்பட்ட பாவனையில் நான் போக்தாவாக செயல்பட வேண்டும், இதுதான் கர்மயோகத்தினுடைய விசாரம். இதைத்தான் நாம் செய்ய போகின்றோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, முதல்ல சில செயல்களை எல்லாம் பார்த்து இந்த செயலில் நீ எப்படி இருக்கணும், செயல் உன்னிடமிருந்து வெளிப்படும் பொழுது எப்படிப்பட்டவனாக எப்படி நீ பாவிக்க வேண்டும், பிரயோஜனத்தை வாங்கும் பொழுது எப்படி பாவிக்க வேண்டும். காரணம், ஒருவருடைய சொல்ல காதில் கேட்கும் பொழுது அது எப்படி இருக்கின்றது, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்கிறார்கள் அல்லவா, ஒவ்வொரு சொல்லும் நம்முடைய மனதை பாதிக்கின்றது. பாவமாக இருக்கும் பொழுது பலமுறை துக்கியாக இருக்கின்றோம், இந்த கர்மயோகம் அந்த கரெக்ஷனை செய்கின்றது. ஏன்னா நம்ம போக்தாவாக இருந்து தான் ஆக முடியும், இனியொருவருடைய செயலை நம்ம மாற்றுறதுக்கு சக்தி இல்லை. அவர்கள் நம்மீது சொற்கள் மற்றதெல்லாம் செலுத்தும் பொழுது நீ எப்படி போக்தாவாக இருக்க வேண்டும் என்று செயல், செயலை செய்யும் பொழுது இருக்கின்ற பாவனை, செயலினுடைய பலனை அனுபவிக்கும் பொழுது இருக்கின்ற பாவனை, இந்த விசாரம்தான் செய்ய போகின்றோம். இனி நாம் அடுத்த கருத்துக்கு செல்கின்றோம். இப்படிப்பட்ட விசாரத்தை நேரடியாக மேற்கொள்வதற்கு முன் பகவத்கீதையில் பகவான் ஒரு ஸ்லோகத்தில் சில அடிப்படையான அறிவை நமக்கு கொடுக்கின்றார். கர்மத்தை பற்றி, கர்மயோகத்தை பற்றி, அல்லது உலகத்தில் இருக்கின்ற சில நியதியை பற்றி அடிப்படையான அந்த ஸ்லோகத்தை நம்ம என்ன சொல்லலாம், கர்மயோகத்தினுடைய விதை என்று சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்லோகத்தில் பகவான் செய்துள்ளார். 2வது அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகம் அது. அது வந்து கர்மயோகத்துக்கே ஃபவுண்டேஷன், கர்மயோகத்தினுடைய அடித்தளம். அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் கர்மயோகத்துக்குள்ளே நல்லா பயணம் செய்ய முடியும். இப்போ கர்மயோகத்துக்குள்ளே பயணம் செய்ய வேண்டுமென்றால் 2வது அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது, கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன என்ற ஸ்லோகம் என்று துவங்கும் ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகத்தில் பகவான் 4 கருத்துக்களை கூறி இருக்கின்றார். அந்த 4 கருத்துக்களை இப்பொழுது பார்க்கின்றோம். இதுதான் கர்மயோகத்துக்கு ஆதாரமாக அஸ்திவாரமாக இருக்கின்ற கருத்துக்கள். அந்த ஸ்லோகத்தை எல்லாம் சமஸ்கிருதத்தில் சொல்லி சொல்வதற்கு பதிலாக நேரடியாக நான் அந்த 4 கருத்தை இப்பொழுது கூறுகின்றேன். அதில் முதல் கருத்து, ஒரு மனிதனுக்கு செயல் செய்ய உரிமை இருக்கின்றது. கர்மணி ஏவ அதிகாரக தே, அதிகாரகன உரிமை. ஒரு மனிதனுக்கு செயல் செய்ய உரிமை இருக்கின்றது. 2வது கருத்து, செயல் செய்த பின் அதனுடைய பலனை நிச்சயம் செய்வதில் உரிமை இல்லை. முதல் கருத்து, செயல் செய்ய உரிமை இருக்கின்றது. செயல் செய்த பின் அதனுடைய பலனை நிச்சயம் செய்ய, தீர்மானம் செய்ய உரிமை இல்லை. இது 2வது கருத்து. 3வது கருத்து, செயலினுடைய பலன், நாம் செய்கின்ற செயலினுடைய பலன் நம்முடைய சங்கல்பத்தின் அடிப்படையில் வருகின்றது. நாம் ஒரு செயல் செய்தால் அதனுடைய பலன்
எதன் அடிப்படையில் நிச்சயம் செய்யப்படுகிறது? நம்முடைய சங்கல்பம். செயலுக்கு முன் என்ன பாவனையில் செய்தோமோ அதன் அடிப்படையில் பலன் தீர்மானிக்கப்படுகின்றது. நான்காவதாக பகவான் ஒரு கருத்தாகவும் அங்கு அர்ஜுனனுக்கு ஒரு உபதேசமாகவும் சொன்னது, செயலின்மையில் பற்று கொள்ளாதே, செயலை செய்வதை துறந்து விடாதே, செயலின்மையில் பற்று கொள்ளாதே. இப்போ இந்த நான்கு கருத்தையும் சுருக்கமாக பார்க்கலாம். முதல் கருத்து என்ன? செயல் செய்ய நமக்கு உரிமை இருக்கின்றது. இது வந்து இந்த கர்த்தாவை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். செயல் செய்பவன், அந்த கர்த்தாவுக்கு சாய்ஸ், தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, அந்த சூழ்நிலையில் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும்ங்கிற உரிமை யாருக்கிட்ட இருக்கு? கேட்குறவங்களுக்கு கிடையாது, நம்மிடம்தான் இருக்கின்றது. நாம் ஒரு சூழ்நிலையில் ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், பேசாமையிலும் இருக்கலாம், வேறு விதமாகவும் பேசியிருக்கலாம். அப்படி ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன் நமக்கு சாய்ஸ், தேர்ந்தெடுத்து செய்ய, செய்யாமல் இருக்க, எப்படி வேண்டுமானாலும் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கலாம், 5 மணிக்கு எந்திரிக்கலாம். அதிலிருந்து ஒவ்வொரு ஆக்ஷன், சாப்பிடும்போது அப்படித்தான், எவ்வளவு சாப்பிடலாம் நம்மக்கிட்ட சாய்ஸ் இருக்குது. இல்லையா அவங்க பிளேட்டில் போட்டுகிட்டே இருக்காங்களேன்னா அது அவங்களுடைய சாய்ஸ். சாப்பிட்றது சாப்பிடாதுங்கிறது யாருடைய சாய்ஸ்? அது யாருக்கு உரிமை இருக்குன்னா அது எனக்கு உரிமை இருக்கின்றது. இவ்விதம் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன் இயற்கையில் கர்த்தாவுக்கு டோட்டல் ஃப்ரீடம், முழுமையாக உரிமை இருக்கின்றது. இது வந்து பகவான் கர்மத்தில் இருக்கிற ஒரு ரகசியத்தை சொல்கிறார். நீ எந்த செயல் செய்வதற்கு முன் உனக்கு செய்யறதுக்கு நான் முழுமையான உரிமையை கொடுத்துள்ளேன். நீ செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், எந்த விதத்தில் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் என்ற உரிமை இருக்கின்றது. இது ஒரு பெரிய ரகசியம். இப்படி இருக்கிறதுன்னு தெரியாமையே நாம் இந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ என்ன சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? எந்த செயலை மேற்கொள்வதற்கு முன், அந்த செயலில் செய்வதற்கு முன், அதுதான் முக்கியம், செய்வதற்கு முன் கர்த்தாவுக்கு சாய்ஸ், உரிமை இருக்கின்றது. இனி இரண்டாவது கருத்து, செயலை நாம் செய்ததற்கு பிறகு, செயல் நம்மிடமிருந்து வந்தாச்சு, வர்ற வரைக்கும் சாய்ஸ், வந்ததுக்கு அப்புறம் பகவான் சொல்கிறார் உனக்கு சாய்ஸ் கிடையாது, நீ வந்து உன்னுடைய உரிமையை இழந்து விடுகின்றாய். எது வரைக்கும் உனக்கு உரிமையை கொடுத்துருக்கேன்? உன்னிடமிருந்து செயல் உற்பத்தி ஆகிற வரைக்கும் உனக்கு உரிமை இருக்கு. உன்னிடமிருந்து ஒரு செயல் உற்பத்தி ஆகி வெளியே சென்று விட்டால் அந்த செயலை தடுப்பதற்கோ மாற்றுவதற்கோ உனக்கு உரிமை இல்லை, செயலினுடைய விளைவில் உனக்கு உரிமை இல்லை. இப்போ ரெண்டாவது, எங்கு நம்ம உரிமையை இழக்கின்றோம்? செயல் செய்து விட்டால் அதனுடைய பிரயோஜனத்தில் நமக்கு உரிமை இல்லை. இது எப்படி என்றால், ஒருவன் வந்து வில்லு அம்பு வச்சிருக்கான், வேட்டையாட போகின்றான், ஏதோ ஒரு மானை பார்க்கின்றான், அதை எந்த விதத்தில் குறி வச்சு அடிக்கிறது வரைக்கும் இவனுக்கு சாய்ஸ் இருக்குது. அதை அம்பை விட்டதற்கு பிறகு ஏதோ மனிதன் குறுக்க வர்றான், அப்போ நான் தானே இந்த செயல் செய்தேன், அதை நான் நிறுத்தலான்னா அவனுக்கு நிறுத்துறதுக்கு உரிமை இருக்கின்றதா என்றால் உரிமை இல்லை. இப்போ எது வரைக்கும் உரிமை இருக்குது? அவன் வச்சு அவனிடமிருந்து செயல் வெளிப்படுற வரைக்கும் நம்ம வந்து ராஜாவாக இருக்கோம், அதற்கு பிறகு தாசனாகி விடுகின்றோம். காரணம் என்ன? செயல் வெளிப்படுற அளவுக்கு நமக்கு சாய்ஸ், வெளிப்பட்டு விட்டால் என்ன பிரயோஜனம் வருமோ அதில் நமக்கு உரிமை இல்லை. இந்த அறிவு ரொம்ப முக்கியம். காரணம், நம்ம எதில் உரிமையை எதிர்பார்க்கிறோம்? இந்த பிரயோஜனம் வந்துதான் ஆகணும். வியாபாரம் ஆரம்பிக்கின்றோம், ஆரம்பிக்கும்போது செயலில் சாய்ஸ் இருக்குது, நாம் அதில் வந்து உரிமை எதிர்பார்க்கறதில்லை. நாம் உரிமை எதிர்பார்க்கிறது
இந்த ரிட்டர்ன் வந்துதான் ஆகணும் என்ற ஒரு நிச்சயம் செய்கிறோம். பிறகு பார்க்க போகிறோம், எதிர்பார்க்கறதுல உரிமை இருக்கு, இவ்வளவு ரிட்டர்ன் வரணும்னு பிளான் பண்ணுறதுல உரிமை இருக்கு, ஆனால் வரணுங்கிற நிச்சயம் வரணுங்கிற விதி கிடையாது. அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார். ஒரு பிரயோஜனத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், ஆனால் இப்படித்தான் என்னுடைய இந்த செயலுக்கு பலன் வர வேண்டும் என்று நான் தீர்மானிக்க முடியாது. காரணம் என்ன, நம்மிடமிருந்து ஒரு செயல் சென்று விட்டால் அது உலகத்திற்குள் சென்று விடுகிறது, அந்த நியதிப்படி தான் அந்த செயலினுடைய பலன் கொடுக்கப்படும். இப்போ அம்பு வந்து தன்னை விட்டு போயிடுதுன்னு சொன்னால் அது உலகத்தினுடைய நியதிக்குள்ளே போயாச்சு, எவ்வளவு சக்தியோடு வெளிப்பட்டான், புவியீர்ப்பு விசை என்ன, இப்படி மற்ற டோட்டல் லா அதோடு அந்த செயல் கலந்து விட்டது. அந்த நெறிப்படி தான் நமக்கு பிரயோஜனம் திரும்பி வரும். இப்போ இந்த அறிவு முக்கியமான அறிவு. இப்போ எந்த இடத்துல நமக்கு உரிமை இருக்குது, செய்கிற வரைக்கும் சாய்ஸ், செய்ததற்கு பிறகு சாய்ஸ் இல்லை. அதனால தான் சில தவறுகள் செய்பவர்கள் செய்த உடனே வருத்தப்படுகிறார்கள். ஒரு நிமிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவனை அழித்து விடுகின்றான், சில சொற்களை சொல்லி விடுகிறார்கள், பிறகு எவ்வளவு துயரப்படுகிறார்கள். காரணம், அதுவரைக்கும் சாய்ஸ் இருந்தது, அங்கே நம்ம மிஸ் பண்ணோம், நமக்கு சாய்ஸ் கிடையாது என்று பகவான் சொல்கிறார். இனி மூன்றாவது கருத்து. மூன்றாவது கருத்தாக என்ன சொன்னார், செயல் செய்யறதுக்கு உரிமை இருக்குது, பலன் என்ன பலனை கொடுக்குங்கிறதுல உரிமை இல்லைன்னு சொன்னார். நமக்கு உடனே மனதில் ஒரு கேள்வி வரும், எதன் அடிப்படையில் பலன் வருகின்றது? செயலை நான் செய்கிறேன், என்னுடைய செயலினுடைய பலன்லேயே எனக்கு உரிமை இல்லைன்னா பிறகு யாருடைய செயலினுடைய பலனை நம்ம உரிமை எதிர்பார்ப்பது? நம்ம மற்றவர்களுடைய செயலினுடைய பலனை எதிர்பார்க்குறோம், உரிமை கொண்டாட பார்க்குறோம். இங்கே பகவான் என்ன சொல்கிறார், உன்னுடைய செயலினுடைய விளைவுக்கே உனக்கு உரிமை இல்லை. அப்படி என்றால் எதன் அடிப்படையில் தான் பலன் வருகிறது? இப்போ பகவானாக எங்கேயோ கற்பனை செய்து, சரி இவன் இந்த செயல் செய்தான், இவனுக்கு இந்த பிரயோஜனத்தை கொடுக்கலான்னு, என்னுடைய செயலினுடைய விளைவை யார் நிச்சயம் செய்கிறார்கள்? இப்படித்தான் பலன் வரும்னு கடவுள் நிச்சயம் பண்ணுறாரா, யார் செய்கிறார்கள்? பகவான் சொல்கிறார், அதையும் நீதான் செய்கின்றாய். எப்படினா, ஒரு செயலினுடைய பலன் உன்னுடைய பாவனையின் அடிப்படையில் அமைகிறது. சங்கல்பத்தின் அடிப்படையில் உன்னுடைய செயலினுடைய பலன் உனக்கு வருகின்றது. செயலளவில் நிர்ணயிப்பதில்லை, சங்கல்பத்தின் அடிப்படையில் உன்னுடைய செயலினுடைய விளைவு உனக்கு திரும்பி வருகின்றது. இதற்கு ஒரு உதாரணம் கூறினால் நமக்கு விளங்கிவிடும். இப்போ வந்து கத்தியை எடுத்து டாக்டர் வந்து ஒருத்தனை அறுக்கிறார், திருடனும் கத்தியை எடுத்து ஒருத்தனை அறுக்கிறான். அங்கே நடந்தது என்னன்னா, டாக்டர் கத்தியை பயன்படுத்தினார், அந்த பேஷண்ட் வந்து இறந்து விட்டான், அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு. திருடனும் கத்தியை பயன்படுத்தியிருக்கான், அங்கேயும் கொலை தான் நடந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம், டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு வர்றோம், திருடனுக்கு என்ன பண்ணுறோம், அவனுக்கு சிறை தண்டனை வருகிறது. இப்போ செயல் என்ன, ஒன்று தான், ரிசல்ட் ஒன்று தான், ஆனால் பிரயோஜனம், டாக்டருக்கு புண்ணியம் வரலாம். புண்ணியம் வரலாம் என்ன, புண்ணியம் வரும், அவன் இறந்தானோ இல்லையோ புண்ணியம் அவருக்கு வரும். காரணம், அவர் கடமையை செய்திருக்கார், அறிவை பயன்படுத்தியிருக்கார். பிறகு இந்த திருடனுக்கு பாவம்ங்கிற பலன் வருகின்றது. ஆகவே ஒரு இனியொரு நியமம் என்னவென்றால், எந்த செயலும் பொதுவாக தன்னளவில் நல்லதோ கெட்டதோ அல்ல. பிறகு ஒரு செயல் நமக்கு பாவம் அல்லது புண்ணியம் என்பது எதன் அடிப்படையில் கிடைக்கிறது என்றால், நம்முடைய சங்கல்பத்தின் அடிப்படையில் தான் பாவம் அல்லது புண்ணியம் என்ற செயல் வருகிறது. அதே டாக்டர் வந்து அவரை தீர்த்துருங்க, பணம் கொடுக்குறேன்னு சொல்லி தீர்த்திருந்தாருன்னு வச்சுக்குவோமே, பிறகு அவருக்கும் சிறை தண்டனை தான், பாவம்தான். இப்போ நம்முடைய சங்கல்பத்தின் அடிப்படையில் தான் ஒரு செயல் நல்லது அல்லது தீயது என்று நிர்ணயிக்கப்படுகின்றது. அதை பொதுவாகன்னு சொல்ல வேண்டும்.
நான் வந்து மது அருந்திட்டு நல்ல சங்கல்பத்தோடு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. சில நிஷித்த கர்மமெல்லாம் நீ நல்ல சங்கல்பத்தோடு பண்ணவே முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பொதுவாக நம்முடைய கர்மத்தில் நல்லதா கெட்டதா, நமக்கு வருகின்ற பலன் நமக்கு புண்ணியத்தை கொடுக்குமா பாபத்தை கொடுக்குமா என்பது சங்கல்பத்தின் அடிப்படையில் வருகின்றது. கர்மயோகத்தில் தான் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஒரு விதமான சங்கல்பத்தில் கர்மம் பண்ணும்போது ஆசை வளருது. இங்கே கர்மயோகத்தில் சொல்கிறபடி சங்கல்பத்தில் கர்மத்தை பண்ணும் பொழுது நாம் சொன்ன ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு நீங்க போகின்றது. ஆகவே தான் இந்த வரி ரொம்ப முக்கியம். நம்முடைய செயலினுடைய பலன் செயலினால் மட்டும் நிர்ணயிக்கப்படுவதில்லை, சங்கல்பத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கருத்தெல்லாம் பகவான் இந்த உலகத்தை படைச்சு அதில் வச்சிருக்கிற சில சீக்ரெட். அதனால தான் சாஸ்திரத்துக்கே குஹ்யம் உபனிஷத் என்று சொல்வது. உபனிஷத்துன்னு சொன்னால் ரகசியம்னு அர்த்தம். காரணம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற சீக்ரெட்டெல்லாம் சாஸ்திரத்தில் தான் வெளிப்பட்டிருக்கின்றது. இந்த கர்மத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை பகவான் சொல்லியிருக்கார். நீ வந்து எதன் அடிப்படையில் உனக்கு பாப புண்ணியம் வருதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உன்னுடைய சங்கல்பத்தை பார்த்து தெரிந்து கொள். அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். ஒருவர் தானம் பண்ணுறார், தானம்ங்கிறது நல்ல கர்மந்தான், ஆனால் அவருடைய சங்கல்பம் வந்து இதனால் எனக்கு இந்த பலன் வரும், இந்த காமிய பலன் வரும் என்ற எண்ணம் இருந்தால் அது அதற்கு தகுந்த பலன் கொடுக்குது. தானம் நான் செய்கின்றேன் என்னை போல அவனும் ஒரு ஜீவன் தான், நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்ற உயர்ந்த நோக்கத்தில் செஞ்சோம்னா அதற்கு தகுந்த பலன். இவ்விதம் சில நல்ல செயலாகட்டும் அல்லது மற்ற செயல்களாகட்டும் அனைத்தும் சங்கல்பத்தின் அடிப்படையில் வருகின்றது. இப்போ இந்த மூன்று கருத்தையும் மறக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே அஸ்திவாரமாக போட்டுட்டு தான் நம்ம கர்மயோகத்திற்குள் செல்ல முடியும். காரணம், கர்மயோகம் என்பது புதிதாக செயல்களை செய்ய சொல்வதல்ல, செய்து வருகின்ற செயல்களில் ஏற்படும் மாற்றம், ஆட்டிடியூடில் மாற்றம். இதற்காகத்தான் நேற்று பார்த்தோம், ஆட்டிடியூடில் மாற்றம் எப்போ வரும், பாவனையில் மாற்றம் எப்போ வரும், அறிவில் மாற்றம் வந்தால் தான் அது பாவனையாக மாறும். ஆகவே தான் கர்மயோகத்தில் பகவான் சில அறிவை கொடுக்கிறார். இந்த அறிவை தெரிஞ்சு உன்னுடைய பாவனை மாறட்டும், பாவனை மாறினால் விளைவுகள் மாறும். அது இந்த அடிப்படையில் தான் நாம் பார்த்தோம். இப்போ இதோடு மூன்று கருத்தை நம்ம பார்த்திருக்கின்றோம். ஒன்று, செயல் செய்ய உரிமை இருக்கின்றது. இரண்டாவது, செயல் செய்த பின் பலன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க உரிமை இல்லை. எதிர்பார்க்க உரிமை இருக்கின்றது, தீர்மானிக்க உரிமை இல்லை. மூன்றாவது, நம்முடைய செயல் அதிலிருந்து வருகின்ற பலன் நம்முடைய சங்கல்பத்தின், செயலுக்கு முன் என்ன பாவனையில் செய்தமோ அதன் அடிப்படையில் வருகின்றது. இனி நான்காவதான கருத்து அர்ஜுனனுக்கு கூறுகின்றார். அர்ஜுனா, அகர்மத்தில் பற்று கொள்ளாதே. அகர்மம்னா செயலின்மையில் பற்று கொள்ளாதே. இதுவும் ரொம்ப முக்கியமான கருத்து. நமக்கு எப்பொழுதெல்லாம் தோல்வி வருதோ அப்பொழுதெல்லாம் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வேண்டாம் விட்டுட்டு போயிடலான்னு சொல்லுவோம். காரணம் என்ன, ஒரு சின்ன சங்கடம் வந்தால் அந்த சங்கடத்தை எதிர்க்கிறதுக்கு பயந்து கொண்டு எங்காவது மரத்தடியில் போய் உட்கார்ந்துக்கலாம், அல்லது ரிஷிகேஷ் போகலாம், இமயமலைக்கு போகலாம். இந்த தத்துவத்தை நம்ம பேசுவோம். இதெல்லாம் எதற்கு நான் ஆரம்பித்தேன், எதற்கு செய்தேன் என்று சலித்து கொள்வோம். இந்த சலிப்பும் அர்ஜுனனுக்கு வந்து விட்டது. எதற்கு நான் தர்ம யுத்தம் செய்ய வந்தேன், நான் காட்டுக்கு செல்கின்றேன், என்னுடைய கடமையை செய்ய நான் தயாராக இல்லை என்று அர்ஜுனனுக்கு மன சோர்வு வந்தது. ஆகவே அங்கு பகவான் சொல்கிறார், உனக்கு மன சோர்வு வந்து உன்னுடைய செயல்கள், உன்னிடமிருந்து உற்பத்தியாகின்ற செயல்களை செய்ய வேண்டாம் என்ற எண்ணத்திற்கு வராதே. இதற்கும் காரணம் இருக்குது.
என்ன காரணம் என்றால், நாம் கர்மம் பண்ணி பண்ணித்தேன ராகத்வேஷத்தை எல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம், செயல் செய்து செய்து விருப்பு வெறுப்புகளை எல்லாம் சேர்த்து வச்சுட்டோம். இனி எதுக்கு செயல் செய்வது? செயல் செய்யாமல் இருந்துட்டா, பேசாமல் இருந்துட்டா, ஒரு விதமான கடமையும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டால், செயல் செய்யாமல் இருந்து விட்டால் ஒன்று விருப்பு வெறுப்பு வராது. செயல் செய்தால்தானே ஏதாவது பிரயோஜனம் வரும். கர்த்தாவாக இருந்தால் தானே நான் போக்தாவாகணும். நான் கர்த்தாவாகவே இல்லையே, செயலையே நான் செய்யவில்லையே என்ற எண்ணம் வரலாம். அல்லது சில சோர்வுகளினால் நான் எந்த காரியத்தையும் செய்ய விரும்பவில்லை என்ற எண்ணம் வரலாம். அப்பொழுது அர்ஜுனனுக்கு பகவான் கொடுக்கின்ற உபதேசம், அகர்மத்தில் பற்று கொள்ளாதே, செயலின்மையில் நீ பற்று கொள்ளாதேன்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல நாம் ஒரு சில காரணங்களை பார்க்கலாம். ஏன் நாம் செயலின்மையில் பற்று கொள்ளக்கூடாது? எல்லா கர்மத்தையும் துறந்துட்டு பேசாமல் நம்ம ஏன் இருக்கக்கூடாது? என்ன பகவான் அப்படித்தான் அட்வைஸ் பண்ணுறார், நீ வந்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் துறந்துட்டு செயலை துறக்க முயற்சி செய்யாதே. இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் பகவான் செய்கிறார். ஏன் இந்த எச்சரிக்கை செய்கிறார்? எல்லா செயலையும் துறந்து விட்டால்தான் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். முதல் கருத்து, யாராலும் எந்த செயலும் செய்யாமல் இருக்க முடியாது. மூணாவது அத்தியாயத்தில் பகவான் இந்த கருத்தை சொல்கிறார். இந்த கருத்தை ஏன் சொல்கிறாருன்னா, அர்ஜுன ஒரு கேள்வியை கேட்கின்றான், நீங்கள் வந்து என்னுடைய மன துயரம் நீங்க வேண்டுமென்றால் ஆத்ம தத்துவத்தை தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீர்கள், எனக்கு ஆத்ம ஞானம் இருந்தால் தான் முழுமையாக துயரத்திலிருந்து நீங்க முடியும்னு சொன்னீர்கள், அந்த ஆத்ம தத்துவத்தினால தான் எனக்கு மோட்சம்னு சொல்லிக்கொண்டு பிறகு ஏன் என்னுடைய கடமையை செய்ய சொல்கிறீர்கள், அதுவும் கோரமான கடமையில் என்னை ஏன் ஈடுபடுத்துகிறீர்கள் என்று அர்ஜுனன் கேட்கின்றான். ஆத்ம ஞானம்னு என்ன? ஆத்ம ஞானத்தை அடையணும், அதற்கான சாதனை விசாரம். எல்லா கர்மத்தையும் துறந்துட்டு பேசாமல் போய் விசாரம் பண்ணி சிந்தனை மட்டும் மேற்கொண்டு நான் ஞானத்தை அடைந்து விட வேண்டியது தானே, அப்படி ஞானத்தினால தான் மோட்சம்னு சொன்னீர்கள், பிறகு அடுத்த வரியில் என்ன செய்கிறீர்கள், கடமையை செய் என்று ஏன் கடமையில் தூண்டுகிறீர்கள்? அந்த இடத்துல பகவான் கொடுக்கிற பதிலை இப்போ பார்க்குறோம். என்ன பதில் சொல்கிறார் அர்ஜுனா? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கின்ற சுபாவம் இருக்கின்றதே, அதை வெல்ல முடியாது. அவர்களை அறியாமல் அவர்கள் செயலில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். இப்போ செயலின்மையில் யாரும் இருக்க முடியாது, யாருமே சும்மா இருக்க முடியாது. சந்தேகம் இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள், சும்மா இருக்க முடியுமா என்று? முடியாது. சும்மா இருத்தல்ங்கிறது அவ்வளவு சாத்தியம் அல்ல. காரணம் என்ன? ஒரு இடத்துல பகவான் சொல்லுவார், உன்னுடைய இந்த ரஜோகுணம் இருக்கே அது உன்னை செயலில் தூண்டிவிடும். இப்போ அர்ஜுனன் வந்து ஒரு சமயத்தில் மகாபாரதத்தில் வருது, தவம் செய்வதற்காக காட்டுக்கு சென்றான். அப்பொழுது தவம் செய்கின்ற காலத்தில் அவன் சந்நியாச தர்மத்தை பின்பற்றணும்னு மறை உரையெல்லாம் தரித்து சென்றான். பிறகு அவனுக்கு என்ன செய்தது, அவனுடைய தவத்துக்கு இடையூறாக பன்றியோ ஏதோ ஒன்று வந்தது. அவன் என்ன செய்யணும்னா, வேறு இடத்துக்கு போகணும், இல்லை அந்த இடையூறை தாங்கிக்கணும். அதுதானே தவத்துக்கு லட்சணம். உடனே வில்லை எடுத்தான், அதனோட போராட ஆரம்பிச்சிட்டான். காரணம் என்ன? அது அவனுடைய சுபாவம். உன்னுடைய சுபாவம் உன்னை சும்மா இருக்க வைக்காது, உன்னை செயலில் ஈடுபடுத்தும். இப்போ முதல் கருத்து, எது நடக்காதோ அதற்கு நீ முயற்சி செய்யாதே. நடக்கிறத பாரு. சில சமயம் நம்ம சொல்லுவோம் அல்லவா, யாராவது ஏதாவது அதிகமாக சொன்னால் நீ நடக்கிறத பேசுன்னு சொல்லுவோம். அதைத்தான் பகவான் சொல்கிறார், நீ வந்து நடக்கிறத பேசு, கர்மத்தை யாராலும் துறக்க முடியாது, அவர்களுடைய சுபாவம் செயலில் ஈடுபடுத்தும். இதை விட முக்கியமான இனியொரு எச்சரிக்கை விடுறார் பகவான். ஒருவன் சொல்லலாம், நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி நான் எந்த செயலும் செய்யாமல் இருந்துடுறேன்னு ஒருத்தன் சொல்லலாம். பகவான் இப்படி சொன்ன உடனே ஒருவன் என்ன சொல்லலாம், நான் நீங்கள் செயல் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க,
ஏற்கனவே சொன்னீங்க செயல் செய்கிற விதத்தில் சாய்ஸ் இருக்குன்னு சொன்னீர்கள், கர்மம் செய்கின்ற விதத்தில் உரிமை இருக்குன்னு பகவான் சொன்னார் அல்லவா, நான் அந்த உரிமையை எடுத்துக்கிறேன், செய்யாமல் இருக்கிறத நான் சூஸ் பண்ணுறேனே. நீங்கள் தானே சொன்னீங்க கர்த்தாவாக இருக்கும் பொழுது செய்யலாம் செய்யாமையும் இருக்கலாம், எப்படி வேணுமானாலும் செய்யலாம்னு சொன்னீர்கள். போக்தாவாக இருக்கும்போது தான் உரிமை இல்லை, நான் அதை பயன்படுத்தி எப்படியாவது மேனேஜ் பண்ணி தூங்கிட்டாவது இருந்து ஒன்றுமே செய்யாமல் இருந்துடுறேனே என்று யாராவது பகவானிடம் சொன்னால் பகவான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். உடனே அடுத்த பதில் சொல்கிறார், நீ ஏதாவது விதத்தில் உன்னுடைய மனதை மயக்கி ஒரு செயலும் செய்யாமல் இருந்து புதிதாக ராகத்வேஷத்தை உற்பத்தி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே ராகத்வேஷம் உள்ளே போயிருக்கே அதை என்ன செய்வாய்? புதிதாக ஒரு செயல் செய்து விருப்பு வெறுப்பை சம்பாதிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே விருப்பு வெறுப்பு உள்ளே போயிருக்கே அதை என்ன செய்வாய்? அப்போ சொல்கிறார் பகவான், நீ வெளித்தோற்றத்தில் அனைத்து செயலையும் துறந்து விட்டு பேசாமல் இருந்தால் மித்தியாச்சாரனாக ஆகிவிடுவாய். இது பகவான் பயன்படுத்துகிற வார்த்தை மித்தியாச்சாரக. மித்தியாச்சாரகனா பொய் ஒழுக்கம் உடையவன் ஆகி விடுவாய். வெளியே வந்து உனக்கு விருப்பு வெறுப்பு இல்லை எல்லாத்தையும் துறந்தவன்னு காட்டிக்கொள்ளுவே, மனதிற்குள் உனக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும். இப்போ மனதுக்குள்ளே ஆசையை வச்சிருப்ப, வெளியே வந்து நீ ஆசை இல்லாதவன் போல் அல்லது பந்தம் இல்லாதவன் போல் காட்டிக்கொள்வாய். அப்படி செய்பவனைத்தான் மித்யாச்சாரன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒருவருக்கு இனிப்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை, அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், சாப்பிட்ருந்தார். ஒரு நாள் சொன்னார் நான் நாளையிலேருந்து சாப்பிட்றது இல்லைன்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டார். இப்போ எல்லாமே இவர் சொன்னபடி செஞ்சிருவார், இவருக்கு ஒரு பெரிய வில் பவர் இருக்குதுன்னு சுற்றி இருக்கிறவங்க வேறு சொல்லிவிட்டார்கள். இப்போ எல்லாம் இவரை புகழ்ந்து விட்டார்கள், இவர் என்ன சொன்னாலும் மீறமாட்டார்னு சொல்லிட்டார். ஆகவே இவருக்கு என்ன ஆகிடுது, நம்ம இனி மீறக்கூடாது, ஆனால் உள்ள ஆசை. என்ன பண்ணுறார், யாருக்கும் தெரியாமல் போய் சாப்பிட்டு வந்துடுறார். இதைத்தான் மித்யாச்சாரன்னு சொல்கிறது. வெளியே தன்னை ஒருவனாக காட்டிக்கொண்டு உள்ளே வந்து விருப்பு வெறுப்புடன் நீ இருப்பாய், அப்பொழுது நீ பொய் ஒழுக்கம் உடையவனாக ஆகிவிடுவாய். எப்பொழுதுனா அதற்கு ஒழுங்காக எனக்கு இப்போ சக்தி இல்லை நான் இழந்துட்டேன்னு சொல்லி சாப்பிட்றது உத்தமம். இப்போ வெளியே நம்மை உயர்ந்தவனாக காட்டிக்கொண்டு செயலை துறந்தவனாக காட்டிக்கொண்டு செயலினுடைய முன் பலனான விருப்பு வெறுப்பை மனசில் வச்சிருப்ப, அது தவறு. ஆகவே என்னென்னா ஒழுங்காக செயலில் ஈடுபடு, உன்னுடைய மித்தியாச்சாரம் வேண்டாம், விருப்பு வெறுப்பை வெளிக்கொண்டு வா, அதை சமப்படுத்து என்று கூறுகின்றார். இப்போ இத்துடன் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் முடிவடைகிறது. நாளை நாம் மீண்டும் கர்மயோகத்திற்குள் நுழைகின்றோம். இத்துடன் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.